2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முன்னே வழங்கும் முத்திரை சின்னம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வளர்ச்சியை நோக்கி பல்வேறு தடைகளை தாண்டி முத்திரை சின்னம் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முன்னே முத்திரை சின்னம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் முத்திரை சின்னம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் முத்திரை சின்னம் வெளியாகியிருக்கிறது. தடைகளை தாண்டி வெற்றியை நோக்கி என்று தற்போது முத்திரை சின்னம் வெளியீட்டின் போது தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் முத்திரை சின்னம் வெளியாகியிருக்கிறது. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்று தற்போது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் முத்திரை சின்னம் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், நாளை நடைபெறும் இருக்கும் நிதிநிலை அறிக்கையின் முத்திரை சின்னம் தற்போது வெளியாகியிருக்கிறது, கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யுங்க. 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளார். அதற்கான ஒரு முத்திரை சின்னத்தை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. அதன்படி தடைகளை தாண்டி 2024-22 என்பதை முன்னிறுத்தி ஒரு முத்திரை சின்னமானது தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முத்திரை சின்னத்தின் பல்வேறு இதுகள் இடம்பெற்ற, அதாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இயங்கிய காலம் நிறைவேறி தமிழ்நாடு இன்று முதல் உயர்கல்வியில் முன்னிலையில் இருந்து வருகிறது. இவ்வாறு தமிழகத்தின் பல்வேறு சாதனைகளை குறிக்கும் வண்ணமானது இந்த முத்திரை சின்னமானது வெளியிடப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கினை எளிதில் எழுதிடும் வண்ணம் இன்று 4ஆம் ஆண்டில் நிதிநிலை அறிக்கையை பேரவை அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. தமிழ்நாடு அரசின் 2024-24 நிதிநிலை அறிக்கை தடைகளை தாண்டி எனும் தலைப்பில் பேரவையில் பெருமிதத்துடன் அளிக்கப்படுவதை குறிக்கும் சின்னமாக நிதிநிலை அறிக்கையின் முத்திரையை அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்னும் பழமொழிக்கேற்ப வரும் ஆண்டின் நிதிநிலை அறிக்கை வெற்றியை முன்னோக்கி முழங்கிடும் முத்து சின்னமாக இது விளங்கிடும் சின்னம் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.